ரிஷப் பண்டின் விக்கெட் கீப்பிங் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளான நிலையில் பயிற்சி போட்டியில் அருமையான ரன் அவுட் ஒன்றை செய்து மிரட்டியுள்ளார். ஆனால் ரிஷப் பண்ட் அதில் சிறப்பாக செயல்பட்டு முத்திரை பதிக்கவில்லை. இங்கிலாந்துக்கு எதிராக அதிகமான ரன்களை விக்கெட் கீப்பிங்கில் கோட்டை விட்டு வாரி வழங்கினார். அதனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் பார்த்திவ் பட்டேலும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரில் யார் களமிறக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆஸ்திரேலிய லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியில் ரிஷப் பண்ட் தான் களமிறக்கப்பட்டார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி20 போட்டியில் ரிவ்யூ கேட்கும் விவகாரத்தில் உறுதியாக இருந்து சரியான முடிவை எடுத்த ரிஷப் பண்ட் அப்போதே தனக்கு தோனியின் இடத்தை நிரப்பும் தகுதி இருக்கிறது என்று உணர்த்தினார். இந்த நிலையில் பயிற்சி போட்டியில் அற்புதமான ரன் அவுட் ஒன்றையும் செய்துள்ளார். ஆஸ்திரேலிய லெவன் அணிக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலிய லெவன் அணியில் வீரர் உப்பாலை அருமையாக ரன் அவுட் செய்தார். அந்த அணியின் இன்னிங்ஸ்களில் ஜடேஜா வீசிய 81வது ஓவரின் ஒரு பந்தை அடித்துவிட்டு உப்பால் ஓட அதை மறுமுனையில் இருந்த கார்ட்டர் கவனிக்கவில்லை. பாதி பிச்சுக்கு ஓடிய பின்னர் தான் கார்ட்டர் கவனிக்காததை கண்ட உப்பால் மீண்டும் திரும்பி ஓடினார். ஆனால் அந்த பந்தை பிடித்து விரைவாக ரிஷப் பண்டிடம் வீசினார் அஸ்வின். அஸ்வின் வீசிய அந்த பந்தை நேர்த்தியாக பிடித்து மிக விரைவாக செயல்பட்டு ஸ்டம்பிங் அடித்து ரன் அவுட் செய்தார் ரிஷப் பண்ட். நல்ல வேகத்தில் அந்த ரன் அவுட் செய்தார் ரிஷப் பண்ட். சற்று தாமதித்திருந்தாலோ சிறிய தவறு செய்திருந்தாலோ அந்த ரன் அவுட் மிஸ் ஆகியிருக்கும். ஆனால் ரிஷப் பண்ட் அது போன்ற எந்த தவறையும் செய்யவில்லை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ச்சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.